வணக்கம். இன்றைக்கி நம்மளோட முதல் இன்டர்வியூ. பொதுவாக நம்ம சமூகத்தில் ஒரு பொண்ணு இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் உமன் இருக்காங்க அப்படின்னா நமக்கெல்லாம் டக்குன்னு தோன்றது அவங்கக்கிட்ட நிறையா பணம் இருக்கும், அவங்க எல்லாமே நிறைய பேர்த்த வேலைக்கு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய ஆஃபீஸு, அந்த கம்பீரமான லுக்கு மட்டும்தான் நம்ம மனசுக்கு டக்குன்னு வரும். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ரெண்டு பேர்த்துக்கு வேலை கொடுத்தாலே அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் உமன் தான். அப்போது நம்ம ரதி அக்காவும் ஒரு பிஸ்னஸ் உமன் தான். அப்போது அந்த அவங்களோட பிஸ்னஸ்லேயோ அவங்க ஃபேமிலியிலையோ அவங்க பண்ணுற விஷயங்களும் அவங்க என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் அவங்க சொல்கிறதுக்காக நம்ம சேனலுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். காலை வணக்கம். உங்கள் பேர் ரதி. ஆமாம். நீங்கள் வந்து பூ பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க, உங்களை பற்றி சொல்கிறீங்களா, உங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி? எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க. கணவர் இறந்துட்டாங்க 2017 May 1 அவங்க இறந்துட்டாங்க. இப்போ நாலு வருஷமாக நான் மட்டும்தான் இருக்கேன். நானே பசங்களாம் நான் மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். 2004 நாங்கள் பூ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கொரோனா பீரியடுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேருக்கு வந்துட்டு நாங்கள் வேலை கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்துட்டு கம்மியானதுனால நான் மட்டும்தான் அதை பார்த்துட்ருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு என்னோடய எய்ம் வந்துட்டு பூவில் மட்டும்தான் இருக்குது. அதை வச்சு தான் என் ஃபேமிலி ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த உங்களோட பூ பிஸ்னஸ்னால உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பிஸ்னஸும் இந்த ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து உங்களோட டே டு டே எப்படி போயிட்டுருக்கு? நான் டெய்லியும் காலையில் 4 அலாரம் வச்சு தான் எழுந்திரிப்பேன். 4 எழுந்திரிச்சா தான் என் பசங்களுக்கு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ண முடியும். ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நான் பூக்கடைக்கு போக முடியும். நான் பூக்கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் பூவெல்லாம் வெட்டி வச்சுருவேன். என் சின்ன பையன் தான் வருவான். அவன் பேர் வந்து தீனந்தையாளன். எல்லா கடைகளுக்கும் பூ கொடுத்துட்டு தான் அவன் ஸ்கூலுக்கு போவான். அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வெளி உலகமே தெரியல. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவனுக்கு அந்த சுமையை நான் கொடுத்துட்டோன்னு ஒரு டைமில் ஃபீல் இருக்கும். பூ மார்க்கெட்டுக்கு நான் போய் வந்து பழக்கம் இல்லை. ஆனால் இப்போதைக்கு நாங்கள் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அந்த அண்ணா வந்துட்டு தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால ஆட்டோ வச்சு கொடுத்து விடுவாங்க. நாங்கள் அந்த ஆட்டோவுக்கும் பேர் பண்ணிடுவோம். ஆனால் அந்த பூக்கடையை மட்டும் வச்சு தான் என் லைஃபே போயிட்டுருக்கு. சப்போர்ட்டாக யார்? உங்கள் பையன்தான் இருக்காங்க இப்போ? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு என் சின்ன பையன் தான். எங்கள் பெரிய பையனுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லைன்னு கூட நான் சொல்லுவேன். லேட்டாக தான் எந்திரிப்பான். அவன் ஸ்கூலுக்கு போகிறது அப்படிதான், சின்ன பையன் தான் எழுப்பி கிளப்பி விடுற மாதிரியே கூட இருக்கும். எங்கள் சின்ன பையன் செம வாள். அவங்க அப்பா எப்படி இருந்தாங்களோ அதே வேளை அவன் பண்ணுவான். உங்கள் பையன் எல்லாத்துக்கும் உங்கள் கூட வருவான், எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணுவான். ஆனால் ஆயுத பூஜை டைமில் மட்டும் என் பெரிய பையன் உட்காந்து பொறுப்பாக மாலை கட்டி எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவான். அப்போ உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவோம், நல்ல ஆர்டர் கிடைக்கும். ஆர்டர் எங்கள் பெரிய பையன் மாலை கட்டுவோம், எங்கள் சின்ன பையன் நல்லா குஞ்சமெல்லாம் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆயுத பூஜைக்கு மட்டும் யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம், வெளியிருந்து ஆளும் கூட மாட்டோம். நாங்கள் 3 மட்டும் ரன் பண்ணிக்குவோம். உங்களுக்கு 2 பசங்கன்னு சொன்னீங்களே, எங்கே படிச்சுட்டு இருக்காங்க, என்ன படிக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் உங்களுடைய அந்த வருமானமெல்லாம் அந்த பசங்களுக்கும் உங்களுக்கும் சேர்ந்து 10 அதெல்லாம் சொல்கிறீங்களா? என் பசங்க 2 வந்துட்டு பீலமேடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. பெரிய பையன் 11th படிக்கிறான், சின்ன பையன் 9th to 10th போகிறான். பெரிய பையன் அடுத்து வந்து 12th. வருமானம் வந்துட்டு அதான், வேறு எந்த வருமானம் இல்லை, பூ மட்டும்தான். அதில் உள்ள வருமானம் தான் வீட்டு வாடகை கொடுக்கணும், மற்றபடி மளிகை ஜாமான் பார்க்கணும். இடையில உடம்புக்கு முடியலனாலும் ஹாஸ்பிட்டல் செலவும் அதிலே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிலிருந்து வருதா, இந்த பூ விற்கிறதுலேருந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வருதா, இல்லை வேறு எங்கேயாவது கடன் வாங்குறது, லோன் வாங்குறது இதெல்லாம் இருக்கா? இல்லை, லோன் எதுவும் வாங்குறது இல்லை. வரவுக்கேற்ற செலவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வருமானத்துக்குள்ளே நான் செலவு செஞ்சுக்குவேன். யாருக்கிட்டே எதுவும் வாங்காமல் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் நீங்கள் படித்ததுக்கா? நான் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் படித்தேன். ஸ்கூல் நேம் வந்துட்டு HNUPRG ஹையர் செகண்டரி ஸ்கூலு. +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். லூகாஸ் கம்ப்யூட்டர் சென்டரில் அட்வான்ஸ் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஊர் எது சொன்னீங்க? திண்டுக்கல் மாவட்டம் நீலக்கோட்டை. அங்கேருந்து இப்போ கோயம்புத்தூர் கல்யாணம் பண்ணி மேரேஜுக்கு அப்புறம் அங்கே கோயம்புத்தூர்லேயே செட்டில் ஆகியாச்சு. இப்போ இங்கே வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? 2004 இங்கே வந்தோம். இப்போ வரைக்கும் இங்கே எதாவது இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸை பற்றி ஏதாவது தெரியுமா? இல்லை, அது எதுவும் தெரியாது. எதுவும் மேரேஜுக்கு அப்புறம் தான் எனக்கு பூவே கட்ட தெரியும்னு கூட சொல்லலாம்.
அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ்ங்கிறதுனால நீங்கள் பூ கட்ட எல்லாம் கற்றுக்கிட்டேன். மாலையும் கட்டுவேன். உங்கள் வீட்டில் அந்த ஊர் தானா இல்லை அங்கேருந்து அவங்க இங்கே ஏதாவது மைக்ரேட் ஆகி வந்து இங்கே செட்டில் ஆனாங்களா? மாமா வந்துட்டு சின்ன வயசுலேயே இங்கே தான் இருந்து வேலை பார்த்தவங்க. மாமாலாம் படிக்கலை, அஞ்சாம் கிளாஸும் என்ன தான் படிச்சிருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தான். ஓ, ஏன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ரைட் சைடு வந்து கை வந்து அவ்வளோக்கா வேலை செய்ய முடியாது, அதுக்காகவே மாமா வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஓ, நீங்கள் பார்த்த அப்படி உங்களுக்கு தெரியல. ஆனால் அப்போ நீங்கள் லவ் மேரேஜ்? லவ் மேரேஜ். ஓ, நீங்கள் சொன்னப்போ தான் உங்கள் கைக்கு ஒரு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க. அப்போ அந்த கையில் என்ன இருந்துச்சு? இல்லை, கீழே விழுந்துட்டேன் ஸ்கூல் படிக்கும்போது. லெவன்த்து படிக்கும்போது கீழே விழுந்துட்டேன். ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வந்து தப்பாக பண்ணிட்டாங்க. எங்களால் அவங்க கிட்ட போய் இதுவும் கேஸ் எதுவும் போட முடியல, அப்படியே விட்டாச்சு. போன் ஃப்ராக்சரா? வந்துட்டு போன் வந்து மாற்றி வச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இந்த கையில் வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏதோ கடவுள் கட்டுறீங்களே, கடவுள் பிடித்தில் அந்த ஒரு வேலையை செய்யலாம். அது வந்து உங்களுக்கு பெயின் எல்லாம், அதுக்கப்புறம் பெயின் எல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியல. மற்றபடி எந்த வேலையும் செய்ய முடியாது. சாப்பிட்றது சாப்பிடுவேன், பட்டு பூ கட்டுவேன். இந்த ரெண்டு வேலை மட்டும்தான் அந்த ரைட் ஹேண்டில். துணி துவைக்கிறது, ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, ப்ரஷ் பண்ணுறது எல்லாமே லெஃப்ட்டு தான். இந்த கையை வச்சு நீங்கள் இவ்வளோ நாள் பூ கட்டி எங்கள் பசங்களை காப்பாற்றிட்டுருக்கீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. நீங்கள் 12வது படித்ததாக சொல்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து 5வது படிச்சிருக்காருன்னு சொன்னீங்க. இதுக்கப்புறம் உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் ரெண்டு பசங்க, அப்போ அவங்களோட பிளானிங் என்ன? அவங்கள உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அது என்னவா இருக்கும்? அவங்க இப்படி போகணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருக்குல்ல, என் பையனை நான் இப்படி கொண்டு போகணும்னு நினைப்பீங்கள, அது என்னவா இருக்கும்? எங்கள் மாமாவோட ஆசை வந்துட்டு எங்கள் பெரிய பையனை வக்கீலுக்கு தான் படிக்க வைக்கணும்னு ஆசை. ம், ஏன்னா அவங்க எங்கள் வீட்டுக்காரோட அவங்க அண்ணா வக்கீல், அவங்க இறந்துட்டாங்க. அதனால அதே மாதிரி பெரிய பையனை வக்கீலுக்கு படிக்க வைக்க, அம்பேத்கர் பையனை ஆரம்பிக்கிறீங்க, வக்கீல் படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. என் சின்ன பையனை வந்துட்டு போலீஸ் ஆக்கணும், அது எங்கள் எல்லாருக்குமே அந்த எய்ம் இருக்குது. அதனால அவனை வந்துட்டு கராத்தே கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பசங்களுமே கராத்தே கிளாஸ் இப்போ ப்ரௌன் டூவில் இருக்காங்க. ஏன்னா கராத்தே கிளாஸில் போயிட்டாங்களாக்கோ கொஞ்சம் நல்லா அந்த போலீஸ் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால ரெண்டு பசங்களையும் சேர்த்து விட்ருக்கோம், போயிட்டுருக்காங்க. அதாவது இதுக்கிடையில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலரும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு அப்பா இல்லை, இல்லை அப்பா இருந்தால் அவங்கள பாதுகாத்துக்குவாங்க. அப்பா இல்லாதனால அவங்க அவங்களே பாதுகாத்துக்கணும். வெளியில் போனாலும் அவங்க எப்படி சமாளித்து வீட்டுக்கு வருவாங்க? நான் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நல்லா சமைச்சு கொடுக்க முடியும், நல்லா ட்ரெஸ் துவைச்சு கொடுக்க முடியும், நல்ல கல்வி போங்கன்னு தான் சொல்ல முடியும். அவங்கள அவங்கள பாதுகாத்துக்கணும். அந்த இதுக்காக தான் நான் கராத்தே கிளாஸ்க்கு அனுப்பிட்டுருக்கேன். இப்போ ரத்தி அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்கள் அவங்க அப்பா இல்லாதனால நான் அந்த பண்ண முடியலை, ஆனால் அவங்கள நான் அவர் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்க முடியாது, அவங்க அவங்களா தான் வெளிவந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆனால் அந்த அக்கா வந்து அவங்க ஹஸ்பண்ட் இல்லைனாலும் அவரோட இடத்தையும் மிஞ்சி ஒரு இடத்துல நின்று அந்த குடும்பத்தை வந்து அவங்க தூக்கி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் அந்த அக்கா வந்து என்னால் இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு அந்த அக்காவே தன்னைத்தானே இது பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது வந்து அவங்க பேசுகிற வார்த்தை கிடையாது, இது நம்ம சமூகம் அவங்களுக்குள்ள கட்டாயப்படுத்தி திணிக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான். இதுதான் எங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கோவம் வர்றதுக்கு காரணம். அவங்க எவ்வளோ பெரிய ஒரு இடத்துல போய் நின்றுருந்தாங்கனாலும் அவங்களோட சமூகம் சொன்ன வார்த்தைகள் வந்து அவங்கள இன்னும் நான் இவ்வளோதான் என்னால் பண்ண முடியும், நான் இவ்வளோதான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல வைக்கிது. இந்த சமூகம் கொடுத்த இந்த விஷயத்துலேருந்து, சொன்ன இந்த விஷயத்துலேருந்து நாங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வெளியே வருவோம். வெளியே வரும்போது நம்ம ரதி அக்கா வந்து அடுத்த தடவை பேசும்போது இன்னும் நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோடு பேசுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அக்கா, நீங்கள் ஒரு நாள் எந்திரிக்கிறதுலேருந்து பசங்களை கிளப்பி விட்டு அப்புறம் அடுத்தடுத்த வேலை முடித்து நீங்கள் கடையில் போய் உட்காந்து இந்த ஈவினிங் வரைக்கும் நீங்கள் என்னென்ன சந்திக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்படியே ஒரு நாள் என்னென்ன நீங்கள் பண்ணுவீங்க? காலைல நான் ஒரு 6:30 கடைக்கு போவேன். கடைக்கு போய்ட்டு கடையெல்லாம் கூட்டி தண்ணியெல்லாம் தெளித்து வச்சுட்டு பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெகுலராக இங்கே வர கஸ்டமர் கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க ரெகுலராக எனக்கு வர்றதுனால மட்டும்தான் நான் என் பசங்களுக்கு 3 வேளை சோறு போட முடியுது. இந்த இடத்துல பார்த்தா அவங்க தான் எனக்கு தெய்வம். அந்த மாதிரி இருக்கிறதுனால மட்டும்தான் என்னால் அதை ரன் பண்ண முடியுது, என் ஃபேமிலியை ரன் பண்ண முடியுது. அந்த 10 கஸ்டமர் ரெகுலராக வந்துடுவாங்க. அப்புறம் இல்லை அப்படின்னா இடையில போகிறவங்க வர்றவங்க வந்து பூ வாங்குவாங்க. அதுக்கப்புறம்க்கா போய் உங்களோட கடையில் உட்கார்ந்ததுக்கப்புறம்
கஸ்டமர் 11க்கு போயிரும் 11க்கு நான் வீட்டுக்கு போயிடுவேன் கஸ்டமர் 11 வரைக்கும் தான் வருவாங்க எனக்கு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வர மாட்டாங்க யார் கம்பெனிக்கு போகிறவங்க மட்டும்தான் என்கிட்ட பூ வாங்குவாங்க அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூ வந்துடும் பூவெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு பசங்களும் ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்துடுவாங்க வந்தோடனே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு திருப்பி நான் ஒரு 6 மணிக்கு கடைக்கு வருவேன் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் திருப்பி வியாபாரம் பண்ணுவேன் இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீன் ஒர்க்காக இருக்கும் 9 மணிக்கு அப்புறம் போய் தான் நீங்கள் சமைச்சு சாப்பிடணும் ஆ போயிட்டு தான் 9 மணிக்கு போய் தான் தம்பிங்களுக்கு தோசை ஏதாவது பண்ணி கொடுக்கணும் நீங்கள் வந்து நீங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கஸ்டமர் பேசுனது எனக்கு இது இந்த மாதிரி பேசுனாங்க ஒன்றா நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று இன்னும் என் மனசுக்குள்ளே அது இருக்குது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இது என் மனசுக்குள்ளே இன்னும் நிற்குது அப்படின்னு சொல்கிற ஏதோ ஒரு விஷயம் இப்போ நம்ம கடைகளுக்கெல்லாம் போனால் என்ன பொருளை வாங்குவோம் அந்த பொருளை வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் என் கடைக்கு வர கஸ்டமர் வந்துட்டு என்னப்பாப்பா நல்லா இருக்கிறியா பசங்க என்ன பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா அதெல்லாம் கேட்பாங்க நல்லா விசாரிப்பாங்க எனக்கு அதுதான் அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிக்கும் கார்லேருந்து கூட வருவாங்க வந்துட்டு என்ன சாமி பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்களா கண்ணு அப்படின்லாம் கேட்பாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை பற்றி நம்மளை பற்றி கேட்குறக்கு ஒரு ஆள் இருக்கே அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் கஸ்டமர் என்கிட்ட அதுதான் கேட்பாங்க இது உங்கள் பிஸ்னஸை பற்றி இனி உங்களுக்கு உங்களை மாதிரியோ இல்லை உங்களை விட இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க ஏதோ ஒரு பெண் இந்த பூ பிஸ்னஸ்க்கு வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தீபான்ட்டு ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க எங்கிட்ட அவங்களுக்கு ஒரு சின்ன கைக்குழந்தை தான் இருக்குது படிப்பறிவு இல்லை அவங்கள்ட்ட அவங்க வீட்டுக்காரர் ஏதோ கம்பெனிக்கு வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க அப்போ என்கிட்ட வந்துட்டு அக்கா பூ நான் பூக்கடை தான் போடுறேன் இதை எப்படி நம்ம ரன் பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் ஒரு 1/2 கிலோ பூ வாங்கினியாக்கும் மல்லிகைப்பூ கட்டி எடுத்தா இன்றைக்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கினா 1 முழம் 10 ரூபான்னு நீ கொடு அப்போ உன்னால் அதை ரன் பண்ண முடியும் இல்லைங்க்கா இல்லை அவங்க கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னா கம்மியாக கொடுக்கலாம் பட் அதில் நமக்கு லாபம் இருக்காது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ஏன் முதலும் போட்டு அதில் லாபம் எடுக்கணுன்றதுனால தான் நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அதனால் நீ லாபத்தை பார்க்கணும் அப்படின்னா 10 ரூபாய்க்கு கம்மியாக கொடுக்காது அந்த மாதிரி தான் நான் அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சரி நீங்கள் சொல்லி கொடுத்தது வந்து பிஸ்னஸ் வழியாக அதில் இருக்க லாபம் நஷ்டம் இப்போ வந்து ஒரு பொண்ணு வெளியே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா நம்ம என்னென்ன பேசுவாங்க சமுதாயத்தில் இருக்க எல்லாரும் என்னென்ன சொல்லுவாங்க அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வெளியே வந்து நிற்கணும் அப்போது நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்கள்ல அதை ஏதாவது அவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களா நீ இந்த மாதிரி இருந்துன்னா அவங்க பேசுகிறத கண்டுக்காது அந்த மாதிரி ஏதாவது அவங்க கேட்பாங்க இப்போ 10 ரூபான்னு சொன்னமாக்கும் இல்லைப்பா எனக்கு 5 ரூபாய்க்கு கொடுத்தா கொடு அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சத்தம் திட்டுறாங்கக்கா ஏன்னா இப்போ பார்த்தாலும் சொல்கிற வேலையே சொல்லிக்கிட்டே இருக்கிற இப்போ 500 ரூபா போட்டு வாங்குறேன்னா 50 ரூபா தானே கொடுக்க முடியும் அப்போ 50 ரூபான்னு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் திட்டுறாங்கக்கா வாங்கினா வாங்கட்டும் வாங்காட்டி போட்டோம் ஒரு வியாபாரம் வந்து நம்ம நட்டத்துக்கு பண்ண முடியாது இல்லை லாபத்துக்கு தானே பண்ண முடியும் நம்ம ரதி அக்காவை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம் அவங்க பிஸ்னஸில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட சோகம் துக்கம் சந்தோஷம் அவங்க பசங்க அவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டு இது எல்லாத்த பற்றி அவங்க பேசுனாங்க இதே மாதிரி தான் இன்னும் நிறையா பேர் என் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க இவங்க தான் இது இல்லாமல் இன்னும் நிறையா பேர் இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரே ஊக்கம் ஒன்றா நம்ம அவங்கக்கிட்ட பொருள் வாங்குறது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அவங்கக்கிட்ட போய் 4 வார்த்தை பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் நீ ஒரு பிஸ்னஸ் உமன்மா நீ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு அவங்கக்கிட்ட சொல்கிறதே ரொம்ப பெரிய சந்தோஷம்தான் நம்ம நார்மலாக வீட்டிலேருந்து ஒரு வேலையை பண்ணாலே ஒரு டெய்லரிங் மிஷின் போட்டு ஒருத்தவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னாலே அவங்க வீட்டில் சும்மா தான் இருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் இவங்களையும் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களையும் சொல்லிகிட்ருக்கோம் பிஸ்னஸ்க்குள்ளே வர்றது அப்படிங்கிறது பெண்களுக்கு இப்போ நிறையா வாய்ப்பு இருக்குது நம்ம ஒவ்வொருத்தங்களும் வந்துட்டு தான் இருக்கோம் ஆனால் பிஸ்னஸில் இருக்கிற பெண்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே அதிகம் ஒவ்வொருத்தங்களும் பிஸ்னஸ்க்குள்ளே வாங்க இவங்கள மாதிரியே பெரிய விஷயங்களை பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொருத்தங்களையும் இந்த மாதிரி அடுத்தடுத்த இன்டர்வியூவில் நம்ம இன்னும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிற நிறையா பெண்களை பார்ப்போம் இந்த எளிய மக்கள் வாங்கக்கூடிய பெட்ரோல் சமையல் எரிவாயு மட்டுமின்றி இவர்கள் வாங்கக்கூடிய அனைத்து அத்தியாவசிய பொருட்களிலிருந்து பெறப்படும் GST வைத்துதான் இந்திய அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அதிலிருந்து இவர்கள் பயன்பெறும் வகையில் எதுவும் கிடைப்பதில்லை என்பதே நிதர்சனமான உண்மை இந்திய அரசாங்கம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கிற வரி சலுகை மற்றும் வராக்கடன் எதுவானாலும் சரி அவை அனைத்தும் இந்த ஏழ்மையான மக்களின் வரி பணத்தில்தான்
எனவே இந்திய அரசாங்கம் செலவு செய்கிற ஒரு ரூபாயானாலும் அது மக்களுடையது என்பதை உணர்ந்து அரசாங்கம் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு. நம்ம குளிக்கிறது பக்கெட்லயோ ஷவர்லயோ எல்லாம் தான் நம்ம குளிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த குழந்தைங்க ஆத்துல மீன் மாதிரியே குளிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க மீன் பிடிக்கிற அழகையும் பார்த்துட்டு வாங்க. தொழில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடே.